மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக டைரக்டர் ஆனந்த் சாருக்கு வணக்கம். அவருக்கு பக்கத்துணையாக இருந்த இயக்குனர் செல்லா சார், கோபி சார், மேனேஜர் செந்தில் சார், கேமராமேன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. என்ன சார் பண்ணுறது? சொல்லுங்க சார். இல்லை, இதுதான் சார் என்னோட ட்ரெண்டு இல்லைங்களா, இதுதான் என்னோட ட்ரெண்டு. இதோ இப்போ தங்கச்சி நான் வரதுக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல, வெந்து தெரிந்தது காடு சொல்ல போகிறீங்களா அப்படின்னு. ஸோ இதுதான் என்னோட ட்ரேட்மார்க்கு. இப்போ நீங்கள் கேட்குறீங்க வாஸ்தவம் தான், நான் சொல்கிறதுக்கு எனக்கு தகுதியில் இருந்தாலும் சொல்கிறேன். பாரதி ராஜா சார் பேசும்போது என்னிய தமிழ் மக்களே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அவ்வளோ பெரிய ஆளாக சொல்லுங்கள், நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க, நான் என்ன சொல்கிறது? இருந்தாலும் பரவாயில்ல, தட்டு. தேங்க்யூ, தேங்க்யூ. இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லைப்பா, எப்போவுமே நான் உங்களுக்கு கீழே தான். இந்த படம் நான் நடித்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நல்ல சம்பளம் கொடுத்தாங்க, அதற்கு கோபுரம் ஃபிலிம்ஸுக்கு என் மனமார்ந்த நன்றி. இதுக்கு முன்னாடி வெள்ளக்காரதுரை அந்த படத்தில் நான் நடிச்சிருந்தேன். அந்த படம் நடிக்கிறப்போ ப்ரொடியூசர் ஒரு நாள் கூட நான் ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்ததில்லை, அதே மாதிரி இந்த படத்துக்கும் நான் வந்து பார்த்ததே இல்லை. ஸோ அப்படி ஒரு கண்ணியமான ப்ரொடியூசர் நம்பி கொடுத்துருப்பார் போல், நல்ல தரமாக இருக்கும் படம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் ட்ரெய்லர் பார்க்கும்போதும் தெரியுது. நன்றி அன்புச்செல்வன் சார். அதே மாதிரி இப்போது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க கேட்டாங்க, நீங்கள் வந்து சந்தானத்தை எங்கே போனாலும் புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க, அவர் வந்து உங்களுக்கு படத்தில் ஃபுல்லாலாம் எதுவும் கொடுக்கவே காணுமே அப்படின்னு சொல்லி. சந்தானம் படத்தில் ஃபுல்லாக வேணால் கொடுக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாங்க, என் வாழ்க்கையில் ஃபுல்லாக தாங்க அவர் தாங்க கொடுத்துட்ருக்காரு, அது எனக்கு பழகின ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி சினிமாவையும் தாண்டி எனக்கும் சந்தானத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. உதாரணத்துக்கு ஏன் இந்த படம் நடித்ததே சந்தானத்தினால தான். சந்தானத்தோட மேனேஜர் இப்போ ப்ரொடியூசர் ரமேஷ் அவர்கள், அவர் தான் இந்த படத்துக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி டைரக்டர்கிட்ட சொல்லி, இல்லை கூலுக்கு வந்து படம் ஃபுல்லாக வர மாதிரி எதனா ஒரு கேரக்டர் தரணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் சம்பளமும் முன்ன பின்ன இருந்ததால் மேனேஜர் செந்தில் சார்கிட்ட பேசி அப்படி இப்படின்னு ஒரு வழியாக கரெக்ட் பண்ணி எனக்கு இந்த படத்தில் நடிக்க வச்சார். இப்போ சொல்லுங்கள், சந்தானத்தினால தானே இந்த படம் கிடச்சிது, அதனால் வரலாறு தெரியாமல் ஏதோ ஒன்று பேசி விட்டு போயிடுறாங்க. பரவாயில்ல இமான் சார், இப்போ வந்து வெயில் நேரம், வெயிலுக்கு ஏற்ற மாதிரி தான் பாட்டு போட்டிருக்கீங்க. குலுக்கு 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 நல்லா குலுக்கு, எனக்கு 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 இலக்கு நல்லா கொட்டி கிடக்கு, ஏ குலுக்கு 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 நல்லா குலுக்கு, நடுவுலையும் போட்டிருந்தாரு வாங்கி குலுக்கு அப்படின்னு. இமான் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. எதுக்கு நன்றி சொன்னாக்கா, இந்த பாட்டுக்காக இல்லை, மாயோனே அந்த பாட்டுக்கு சந்தானம் சார் அழகாக இருக்காரா, இல்லை அந்த ஹீரோயின் அழகாக இருக்காங்களா, இல்லை அந்த ரெண்டு பேரும் அழகாக இருக்கிறதுக்கு நீங்கள் போட்ட பாட்டு தான் காரணமா அப்படின்றது தெரியல. சந்தானம் சாருக்கும் இது வந்து அந்த மாதிரி ஒரு மெலோடி, அவருக்கும் ஒரு புதுசாக தான் இருக்கும். காஸ்டியூம்லாம் பிளாக்கில் ரெட்டில் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு பாட்டு போட்டு கொடுத்த என் நண்பனுக்கு என் மனமார்ந்த நன்றி இமான் சார். காரணம் என்னென்னா, இங்கே நீங்கள் தான் கிங்கு. ஸோ இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ நான் சமீபத்தில் ப்ரொமோஷன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டேன். காரணம் என்னன்னாக்கா, நிறையா பேர் சொன்னாங்க நீங்கள் தேட்டருக்கே வராதிங்க, நீங்கள் நடிக்கிறதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், நடிக்கல நானாங்க வேணான்றான். ஒரு ஒரு இயக்குனரும் ஒரு ஒரு தயாரிப்பாளரும் மக்கள் தேட்டருக்கு வரணும் அப்படின்றக்காரு தான் ப்ரொமோஷன் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ இந்த ப்ரொமோஷன் எதுக்கு பண்ணுறாங்க, படத்தை வந்து எல்லோரும் தேட்டருக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் ப்ரொமோஷன் பண்ணுறது. சமீபத்தில் போன வாரம் டைரக்டர் ஹரி சார் கூட, எவ்வளோ பெரிய இயக்குனர் அவர், ப்ரொமோஷன் வேணும் அப்படின்றதுக்காக கடை கடையாக தெரு தெருவாக போய் ப்ரொமோஷன் பண்ணிட்டுருக்காரு. அந்த வேலையை தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் தேட்டருக்கு வராதே வராதேன்னு சொல்லி அது ஒரு ஒரு கூட்டம், அது ஒரு
இது பண்ணிட்டுருக்காங்க. ஏன், நான் சினிமாவை லவ் பண்ணுறதால தான், சினிமாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதால தான், நான் ஏதோ ஒரு ரூட்டில் போய் மக்களை வந்து உள்ளே கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் அந்த வேலை பார்த்துட்ருக்கேன். அதுக்கு சில தடங்கல்கள் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி நான் வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பேன். வர 11ஆம் தேதி சிங்கப்பூருக்கு போகிறோம் ப்ரமோஷனுக்கு, புரியுதுங்களா? தட்டு, இது என்னுடைய வளர்ச்சி, இது புரியுதுங்களா? நீங்கள் என்ன தான் என்னை தட்டி தட்டி இது பண்ணாலும் வர 11ஆம் தேதி சிங்கப்பூரில் உள்ள படத்துக்கு நான் இங்கேருந்து அவங்களே என்னை ஃப்ளைட் போட்டு கூட்டிகிட்டு போய் நான் அங்கே போய் ப்ரமோஷனுக்கு போகிறேன். ஸோ அதனால் யாரோட வளர்ச்சியும் யாரும் தடுக்கவே முடியாது, ஆண்டவன் தடுக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது, அன்பு சார் கொடுக்கறது யாராலையும் தடுக்கவே முடியாது. அன்பு சார், இந்த படத்துக்கு உங்கள்கிட்ட நான் எதையுமே எதிர்பார்க்காம என் நண்பனுக்காக கோபுரம் ஃபிலிம்ஸ்க்காக நான் ப்ரமோஷன் பண்ணுறேன் சார், ஏதோ ஒரு வித்தியாசத்தில் ஒன்று பண்ணுறேன் சார், இது நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன் சார். வரும்போது இப்போ இன்றைக்கி மத்தியானம் தான் எனக்கு வந்து அந்த சிங்கப்பூர்காரர் ஃபோன் பண்ணி சொன்னார், சார் வெள்ளிக்கிழமை மணிக்கு ஃப்ளைட் போடுறான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சனிக்கிழமை மணிக்கு அங்கே படம், வெள்ளிக்கிழமை மணிக்கு ஃப்ளைட் போடுறேன் சார். நான் சொன்னேன், இல்லைங்க, நான் நடித்த படம் வருது, என் நண்பன் நடித்த படம் வருது, எனது தயாரிப்பாளர் எடுத்த படம் வருது, நான் அந்த படத்தை ப்ரமோஷன் பண்ணிட்டு தான் வருவேன், அதனால் முடிஞ்சால் ஈவினிங் போடுங்க, இல்லை 11ஆம் தேதி காலையில் போடுங்க அப்படின்னு சொன்னேன். காரணம் இது என்னோடய டெடிக்கேஷன் தாங்க, அது செய்கிறது தொழிலை வந்து தெய்வமாக நினச்சி பண்ணுறான். இப்போ நிறையா பேர் கேட்டாங்க, நீங்கள் வந்து அரசியலில் வந்து ஒரு கட்சிக்கு போய் ப்ரமோஷன் பண்ண போயிருந்தீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாம், ப்ரமோஷன் பண்ண தான் போனேன். என்னை கூப்பிட்டது 4 நாளைக்கு தான் கூப்பிட்டாங்க, திருவண்ணாமலையில் போய் ப்ரமோஷனுக்கு 4 நாள் தான் கூப்பிட்டாங்க. நான் அங்கே பண்ணின வேலையை பார்த்து, என்னோடய டெடிக்கேஷனை பார்த்து அந்த வேட்பாளர் சொன்னார், தம்பி நீங்கள் போகாதீங்க, எனக்கு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நீங்கள் இங்கே கூட இருங்க அப்படின்னாரு. அதற்கு காரணம் உண்மை, உழைப்பு, நேர்மை தான். நம்ம அந்த இடத்துல போயிட்டு சும்மா நாத்துக்கும் ஊழல் கும்பிட்டு போடாமல், அவங்க என்ன, நான் வந்து அந்த கட்சியை சேர்ந்தவன் இல்லை இல்லையா, இருந்தாலும் என்னை நம்பி ஒரு தொழிலை கொடுக்கும்போது அதுக்கு நான் நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும் இல்லையா. அதனால் அவங்க என்னுடைய டெடிக்கேஷனை பார்த்து நீங்கள் இருங்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க. இதை நான் எதுக்காக சொல்கிறேனாக்கா, நான் செய்கிற வேலையை நான் வந்து ரொம்ப ஆத்மாத்மா செய்கிறேங்க, அதுதான். நீங்கள் என்னை தட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி எதுவும் இதுவும் இல்லை, நான் வந்து இப்போ தண்ணி உள்ளே போட்ட பந்து மாதிரி, நீங்கள் இங்கே அடிச்சிங்கன்னா நான் அந்த பக்கம் வெளியில் வரேன் நான், புரியுதுங்களா? எனிவே, இந்த படம் இங்கே நான் தான் கிங்கு, மிகப்பெரிய வெற்றி அடையும் கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து ஒரு கருத்து சொல்கிறது, குறுத்து சொல்கிறது அப்படிலாம் இல்லை, நல்லா ஜாலியாக இந்த சம்மருக்கு வரலாம். வந்துட்டு குலுக்கு 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 நல்லா குலுக்கு அப்படி நல்லா குலுக்கிட்டு போகலாம் வாங்க. குலுக்கிறதுனா நல்லா சிரித்து வயிறு குலுங்க சொல்கிறேன், சரிங்களா? அப்புறம் அதுக்கு வேறு எதனா சொல்லியிருப்பேன், நல்லா சிரித்து வயிறு கொழுங்க அப்படி நல்லா சிரித்து ஜாலியாக போகலாம், சரிங்களா? தம்பி ராமாயணா நடிச்சிருந்தேன், நிறையா பேர் நடிச்சிருக்காங்க, அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். பிஆர்ஓ நிக்கில் முருகன் சாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லைப்பா, போதும்பா, போதும், நன்றி. ஒரு கலைஞனை நீங்கள் தாங்க அப்படி இப்படி தட்டி கொடுத்தாதாங்க அப்படி வளர்றது இல்லையா. ஆ, தேங்க்யூ, தேங்க்யூ.